அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வந்துட்டாயா வந்துட்டாயா. மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியாக மாறிய நடிகை கங்கனா ரணாவத். நடிகை கங்கனா ரணாவத் எமர்ஜென்சி என்ற படத்தில் நடித்து அந்த படத்தை இயக்கியும் வருகிறார். 1975 நடந்த உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட படம் எமர்ஜென்சி. 2023 வெளியாகும் இந்த படம் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் வாழ்க்கை வரலாற்று படமான எமர்ஜென்சியில் கங்கனா ரணாவத் நடிக்கிறார். July 14 அன்று இப்படத்தின் தனது முதல் தோற்றத்தையும் டீசரையும் வெளியிட்டார். 2021 தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் தலைவி என்ற படத்திற்கு பிறகு கங்கனா ரணாவத் இந்திரா காந்தியாக நடித்து வரவிருக்கும் படமான எமர்ஜென்சிக்காக மாறியுள்ளார். கங்கனா ரணாவத் தனது எமர்ஜென்சி படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் டீசரை வெளியிட்டுள்ளார். இப்படம் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக வைத்து எடுக்கப்பட்டுள்ளது. படத்தின் படப்பிடிப்பை தொடங்கிவிட்டதாக ரசிகர்களிடம் தெரிவித்துள்ளார். இந்திரா காந்தியின் உருமாறிய நெருக்கமான தோற்றத்தை பகிர்ந்து கொண்டார். எமர்ஜென்சி முதல் உலக வரலாற்றில் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் சர்ச்சைக்குரிய பெண்களில் ஒருவரை சித்தரித்து எமர்ஜென்சி ஷூட் தொடங்குகிறது. டீசரை பகிர்ந்து கொண்டு அவர் இவ்வாறு எழுதினார். சார் என்று அழைக்கப்பட்ட அவளை வழங்குகிறோம். இப்படத்தின் அவசர கால படப்பிடிப்பு கடந்த நவம்பர் மாதம் அஸ்ஸாமில் தொடங்கியது. கங்கனா ரணாவத் இந்திய அரசியல் வரலாற்றில் நமக்கு கிடைத்த மிக சிறந்த தலைவர் இந்திரா காந்தி என்றார். பாலிவுட் நடிகை கங்கனா ரணாவத் அஸ்ஸாம் சென்று தனது அடுத்த படமான எமர்ஜென்சி படப்பிடிப்பில் ஈடுபட்டு இயக்கியும் வருகிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.